ஆதன் முனிவர்களுக்கு அன்பு வணக்கங்கள் இந்தியாவுடைய பெயரை மாற்றுவதா அல்லது இந்தியாவுடைய பெயரை இந்த நேரத்தில் மாற்றுவதற்கான திட்டம் என்ன எந்த சித்தாந்தின் அடிப்படையில் இந்தியாவுடைய பெயரை மாற்றுறீங்க இப்படின்னு பலவிதமான ஐயப்பாடுகளை தன்னகத்தே வைத்து கொண்டு ஒரு முக்கியமான ஒரு முன்மொழிவை முன்வைத்திருக்கிறார் மறுமலர்ச்சி திராவிட முன்னேற்ற கழகத்தின் பொதுச் செயலாளர் ஐயா வைகோ அவர்கள் என்ன சொல்லியிருக்கிறார் சமீபத்தில் டெல்லியைச் சேர்ந்த நமஹா அப்படிங்கிற ஒரு நபர் உச்சநீதிமன்றத்தில் ஒரு மனு தாக்கல் பண்ணுறாரு அந்த மனு என்ன குறிப்பிட்டிருந்தார் அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா இந்தியா அப்படிங்கிற பெயரை பாரத் அல்லது இந்துஸ்தான் அப்படின்னு மாற்றணும் அப்படின்னு சொல்லியிருந்தார் அதற்கான காரணம் என்ன சொல்லியிருந்தார் ஆங்கிலேயர் காலகட்டத்தில் நாம் இருந்தோம் அதனால் அவர்கள் இந்தியான்னு பேரை வச்சுட்டாங்க ஆனால் அதற்கு முன்னாடியே நாம் பாரத் அல்லது இந்துஸ்தான நாட்டை பேரை சொல்லிக்கிட்டு இருந்தோம் ஸோ இப்போ தான் ஒரு சரியான நேரம் கிடச்சிருக்கு ஸோ இந்த நேரத்தை பயன்படுத்திக்கிட்டு இந்தியா அப்படிங்கிற பெயரை இந்துஸ்தானை நம்ம மாற்றிக்கணும் அப்படின்னு சொல்லி ஒரு மனு தாக்கலை பண்ணியிருந்தார் உச்சநீதிமன்றத்திட்ட கேட்டிருந்தார் இது தொடர்பாக உச்சநீதிமன்றமும் ஜூன் மூன்றாம் தேதி உச்சநீதிமன்ற தலைமை நீதிபதி திரு எஸ் ஏ போப்டே அவர்கள் ஒரு கருத்தை சொல்லியிருந்தார் என்ன சொல்லியிருந்தார் அப்படின்னா நாங்கள் இந்த வழக்கை தள்ளுபடி பண்ணிடுறோம் இதை நாங்கள் முடிவெடுக்கிறதுக்கு எந்த விஷயத்தில் எதுவுமே கிடையாது இந்த விஷயத்தில் முடிவெடுக்க வேண்டிய அதிகாரத்தை மத்திய அரசினுடைய அமைச்சகங்களுக்கு நாங்கள் கொடுத்துட்றோம் அந்த குறிப்பிட்ட துறையானது இதில் முடிவெடுத்துக்கிட்டோம் அப்படின்னு சொல்லி அனுப்பிட்டாங்க ஸோ இது தான் தற்போது மதிமுக பொதுச் செயலாளர் ஐயா வைகோ கடும் சந்தேகங்களையும் கண்டனங்களையும் அறிவுரைகளையும் கொடுத்துருக்கிறார் அவர் சொல்லிக்கக்கூடிய முதல் விஷயம் என்ன தெரியுங்களா இந்த மனுவினை உச்ச நீதிமன்ற நீதிபதிகளுடைய அமர்வு தள்ளுபடி பண்ணிட்டாங்க அதில் நமக்கு எந்த விதமான மாற்றுக்கருத்தும் இல்லை ஆனால் கன்சர்ன் டிபார்ட்மெண்ட்டுக்கு அது அனுப்பியிருக்கிறாங்க ஸோ அந்த துறை தேர்வு செய்து கொள்ளலாம் அந்த துறையை முடிவெடுத்து கொள்ளலாம் அப்படின்னு சொல்லியிருக்கிறது தான் எனக்கு மிகப்பெரிய ஒரு ஐயப்படை ஏற்படுத்தியிருக்கு அப்படின்னு தன்னுடைய சந்தேகத்தை வழியில் போட்டிருக்காரு இதையும் தாண்டி வைக்கோர்கள் என்ன சொல்கிறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா அரசியலமைப்பு சட்டத்தினுடைய பிரிவு ஒன்றின்படியே இந்தியா அப்படிங்கிறது ஒரு மாநிலங்களுடைய கூட்டமைப்பு தான் அப்படிங்கிறத வலியுறுத்தி சொல்லியிருக்கிறாரு அதே போல் அரசியல் அமைப்பினுடைய நிர்ணய சபை கூட்டத்திலேயே இந்துஸ்தான் அப்படின்னு பேர் வைக்கணும் அப்படிங்கிற ஒரு கோரிக்கை வலிமை எழுந்துச்சு அந்த காலகட்டத்திலேயே அந்த கோரிக்கையானது கடும் எதிர்ப்புகளை சந்திச்சுது இந்த வரலாற்று உண்மையை யாராலும் மறுக்கவும் முடியாது மறைக்கவும் முடியாது அப்படின்னு கடும் கண்டனங்களையும் கடும் கோபத்தோடும் இந்த கருத்துக்களை பதிவு செய்திருக்கிறார் ஐயா திரு வைகோ அவர்கள் ஸோ இப்படிப்பட்ட ஒரு வரலாற்றை கொண்டிருக்கக்கூடிய இந்திய திருநாட்டில் இந்த மாதிரி வேலைகளை செய்வது அப்படிங்கிறது இந்துத்துவ சக்திகளினுடைய பின்னணியோடு இது செய்றாங்களோ அப்படிங்கிற சந்தேகம் எழுது இதற்காக அவர்கள் உச்சநீதிமன்றத்தையும் துணைக்கு அழைப்பது அப்படிங்கிறது அப்படியே வெளிப்படையாக உள்ளங்கை நெல்லிக்கணி போல அப்பட்டமா தெரியுது தன்னுடைய விமர்சனத்தை பதிவு பண்ணியிருக்கிறார் ஐயா வைகோ அவர்கள் மேற்கொண்டு கருத்துக்களை தெரிவித்திருந்த ஐயா வைகோ அவர்கள் பேரறிஞர் அண்ணா அவர்களுடைய கொள்கையை சுட்டி பேரைஞர் அண்ணா அவர்கள் இந்தியாவினை ஒரு நாடு என்றே சொல்லவில்லை இந்தியா என்பது ஒரு நாடு அல்ல இந்தியா என்பது ஒரு இணைக்கப்பட்ட துணை கண்டம் அப்படின்னு சொல்லியிருக்கிறாரு ஸோ அதனை தான் நாங்களும் பின்பற்ற விரும்புகிறோம் தேவையின்றி பாஜகவினரோ இந்துத்துவ சக்திகளை தன்னகத்தே கொண்டவர்களோ இது போன்ற கோரிக்கைகளை முன்வைக்கும் போது மத்திய அரசோ உச்சநீதிமன்றமோ இதனை மிகுந்த கவனத்தோடு கையாளணும் அப்படிங்கிற மாதிரி தன்னுடைய கருத்துக்களை பதிவு செய்திருக்கிறார் ஐயா வைகோ சோ இந்தியாவிலேயே சாதி மதம் அப்படின்னு பலவிதமான வேறுபாடுகளே இருந்தாலுமே கூட பலவிதமான பன்முகத்தன்மைகள் கொண்ட ஒரு நாடாகத்தான் இன்று வரை இந்தியா திகழ்ந்து கொண்டிருக்கிறது அதனால் அதற்கு பங்கம் விளைவிக்கும் விதமாக எந்த விதமான காரியத்தையும் செய்யக்கூடாது அப்படிங்கிற ஒரு குரலையும் கூடுதலாக இவர் சேர்க்கக்கூடிய ஒரு அறிவுரை நான் சொன்னேன் பார்த்தீங்களா அது என்னன்னு கேட்டிங்கன்னா இந்தியா அப்படிங்கிற பேரை நீங்க மாற்ற விரும்புனீங்க அப்படின்னா பாரத் அல்லது இந்துஸ்தான் என்று மாற்ற வேண்டிய அவசியம் கிடையாது எப்படி அமெரிக்காவானது பல மாநிலங்களுடைய கூட்டமைப்பாக இருக்கிறதோ யுனைடெட் ஸ்டேட்ஸ் ஆஃப் அமெரிக்கா என்று இருக்கிறதோ அதை போலவே இந்தியாவினையும் யுனைடெட் ஸ்டேட்ஸ் ஆஃப் இந்தியா அதாவது இந்திய ஐக்கிய ஒன்றியம் என்று மாற்றிக்கொள்ளுங்கள் அதுதான் உண்மையான கூட்டாட்சி தத்துவத்திற்கு ஏற்ற ஒரு பெயராக இருக்கும் அப்படின்னு தன்னுடைய கருத்தையும் பதிவு செய்திருக்கிறார் இதன் மூலமாக இந்தியாவில் எந்த பிளவுகளும் ஏற்படாது அனைவரும் ஒற்றுமையோடும் சமத்துவத்தோடும் வாழ்வதற்கான வழியை இந்த பெயர் ஏற்படுத்தும் அப்படின்னு சொல்லியிருக்கிறாரு ஏற்கனவே ஒரு முறை ஐயா வைகோ அவர்கள் ஒரு கூட்டத்தில் பேசுகிற போது இந்தியா இது போன்ற சனாதன சக்திகளின் கையில் பிடிபட்டிருந்தால் போகிற போக்கில் இன்னும் ஒரு சில ஆண்டுகளில் இந்தியா ஒன்றியமே ஒன்றாக இருக்குமா அப்படின்னு தெரியாது போன்ற கருத்துக்களை எல்லாம் பதிவு பண்ணியிருந்தாரு தற்போது இந்த பெயர் மாற்று விவகாரத்திலும் மிக முக்கியமான ஒரு கருத்தினை பதிவு செய்திருக்கிறார் திரு வைகோ அப்படின்னா அரசியல் கருத்துறையாளர்கள் தங்களுடைய கருத்துக்களை பகிர்ந்துகிட்டு இருக்கிறாங்க நன்றி மற்றும் செய்தியில் மற்றும் தலைப்பு சந்திக்கிறேன் வணக்கம்